ஹலோ வணக்கம் வணக்கங்கள் வெல்கம் டு மனசுக்கு பிடிச்சது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலியில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன பருப்பு போலி, மசால் கிழங்கு, பால்பன், அப்புறம் இன்னொன்று ஃபேவரட்டான ஒரு லட்டு ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். இது என்ன ஃபேவரட் கடை, இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், வாங்க உள்ள போகலாம். மசால் கிழங்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு ஓனர் இருக்கார், அவர் பேர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் என்ன? முருகன். எத்தனை வருஷமான கடை வச்சிருக்கீங்க? 20 வருஷமாக நான் தொழில் பண்ணுறேன். அந்த மசால் கிழங்கை பற்றி சொல்லுங்கள், எப்படி பண்ணுறது? அதை பற்றி கிழங்கு வேக வச்சுக்கணும். தாளிப்புனா எண்ணெயை ஊற்றி தண்ணி ஊற்றாமல் எண்ணெயை ஊற்றி கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சதை அதை போட்டு கிண்ணணும். லைட்டாக வந்து கடல மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேட்ட மசால் கிழங்கு எல்லாம் வந்துருச்சு, உள்ள கிழங்கு போண்டாக்கும் மேய்ச்சாங்கம்மா. நம்ம இது இடிப்போடையும் எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த மசாலாக்கெல்லாம் இறங்கி நல்லாயிருக்கு. இது எப்படின்னா அந்த பூரிக்கிழங்கு இந்த அந்த மாதிரி ஃப்ளேவர் கிடையாது, இதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் இருக்குது. இதை வடையோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குன்னு நாங்கள். இப்போ வடையோடு சேர்த்து சாப்பிட்றலாம். ஆனால் பார்த்தீங்க போண்டா இருக்குது, போண்டா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். போண்டாவோடு சேர்த்து சாப்பிட்றலாம். போண்டாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போண்டாவோட டேஸ்ட்டை இல்லை அதுக்கிட்ட இந்த உலகம் டேஸ்ட்டாக மேலே வந்து நிற்கிது. அப்புறம் உலகம் கடை போடலாம். உள்ளோட உளுந்த வடை எடுத்து ஃபுல்லாக எது மிங்கிலாகி இந்த உலகங்கள் கூட சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ண முடியுது. அந்த அந்த உளுந்தோட வாசனை ப்ளஸ் இதோட சேர்ந்து மிங்கிலாகும்போது இன்னும் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ண முடியுது. நல்லாயிருக்கு. வெளியெல்லாம் கிறிஸ்டியாக இருக்கும், உள்ளே அப்படி ஒரு சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் இனிப்படையே சேர்த்து வாங்கினேன். இனிப்படையை சாப்பிட்லாம். அது சுயோன்னு ஒன்று போடுறேன். இந்த இந்த டேஸ்ட் தான் அது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹார்டாக இருக்கு மாதிரி ஃபீல் ஆச்சு. இது பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது. இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து போலி வந்துருச்சு. போலி நம்ம லாஸ்ட் பார்த்துருப்போம். அது வந்து தேங்காய் போலி, தேங்காய் சப்பனி பண்ணியிருப்பாங்க. இது வந்து பருப்பு போலி, பருப்பை உள்ளே வச்சு பண்ணியிருப்பாங்க, பருப்பு வெல்லம் இதெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. இது அந்த போலி, இந்த இந்த போலி எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். இதெல்லாம் சூடாக வந்துருக்கு, இப்போ போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணம் வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கு. லட்டு பாருங்க.
இந்த லட்டு என்னென்னா ஸ்வீட் கடையிலலாம் லட்டு கண்டிப்பாக இருக்கும், அந்த இந்த டீ கடையில் போகிற லட்டுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்வீட்னஸும் இருக்காது, கம்மியாக இருக்கும், கரெக்டான பதத்தில் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் லட்டு. ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த லட்டும் கண்டிப்பாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். ஓவர் ஸ்வீட்னஸ் அப்படி ஸ்வீட்னஸ் அப்படி அடிக்கலை, கம்மியாக கம்மியாக இருக்க அப்படி ஃபீல் ஆகலை, கரெக்டான இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷல். இந்த டீக்கெட்டில் வாங்குற லட்டு தனி டேஸ்ட் தான், சூப்பர். அண்ணன் பால் பண்ணு போட ஆரம்பிச்சிட்டாரு. பால் பண்ணு எப்படி பண்றோங்கிறத பால் பண்ணு வந்து மைதா மாவு தயிர் போட்டு பிணைஞ்சு வச்சிருந்தா, பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு 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 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அப்படியே போட்டோம்னா சரியாக இருக்கும். தயிர் கண்டிப்பாக ஊற்றணும். ஆமாங்க, தயிர் செய்யணும். பேர் உங்கள் பேர் என்னண்ணே? காந்திங்க, ஜி காந்தி. எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது ஒரு 25 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேனுங்க. உங்கள் ஊர் உங்கள் சொந்த ஊர்? சொந்த ஊர் போடி தாங்க. கால் பண்ணி எத்தனை நாளைக்கு இது கிடையாமல் இருக்குது? இது வந்து 2 நாளைக்கு தாங்க. நல்லாயிருக்கு. 2 நாளைக்கு தாங்க? 2 நாளைக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருக்கீங்க பாருங்கள். அண்ணன் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சைனிங்காக வந்திருக்கு பாருங்கள். அண்ணன் போட்டு முடிச்சிட்டாரு. ஒன்று மட்டும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்லிடலாம். ஆமாம் கொண்டு வரேன். பால் பண்ணு நம்ம கைக்கு வந்தாச்சு, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். நல்ல ஜீராக்குள் நல்லா முங்கி நல்லா ஊறி இருக்கு. இந்த பால் பண்ணோட டேஸ்ட் எப்படின்னா இதோட கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி இது குலோப் ஜாம் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, அது எப்படி கம்பேரே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், இது சாப்பிட்டா மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அருமையாக இருக்குது. அண்ணே நல்லா போட்டிருக்காரு, அவர்கிட்ட சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ணே சொல்லிடலாம்ண்ணா, சூப்பராக இருந்துச்சுன்னு. நல்லா பண்ணுறீங்க, மக்களுக்கு எல்லாம் டேஸ்ட்டாக கொடுக்கணும். ஸ்வீட்டு கால் பண்ணேன். பன்னெண்டு பாய் சொல்லி கிளம்புனா நம்ம கடையில் சரக்கு தெளிவாக இருக்கும், நல்லா தரமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க. ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய். ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கடை வந்து முட்டை பயிர் கடை. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் வாங்க. அப்பளம் முட்டைப்பயிறு என் கையில் இருக்குது, அதை சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த
பருப்பு வடை இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வடையை பார்த்தீங்கன்னா அதுக்கு காம்பினேஷன் வந்து சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடையை வந்து அதுக்கு மசால் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இந்த மசால் பார்த்துருப்பீங்க, இந்த மசால் ப்ளஸ் எக்கு ப்ளஸ் இந்த பருப்போடை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த வடையை வந்து உடச்சி போட்டுறாங்க உள்ள. அது பேசி அந்த வடையெல்லாம் உள்ளே ஊறி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட் எப்படி பண்ண சொல்கிறேன், ஃபஸ்ட் அந்த வடையை தனியாக டேஸ்ட் பண்ணிடலாம். வடை வந்து தனியாக ஒரு வாயில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலும் அந்த வடையும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் இந்த எக் உள்ள எல்லோ எல்லாமே பார்த்தா மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த எக்கு ப்ளஸ் வடை ப்ளஸ் மசாலோட சேர்ந்து மிங்கிலாகும் போது வேறு டேஸ்ட்டு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இது இதுவும் தேனி டிஸ்ட்ரிக்டில், நான் வேறு எங்கேயும் பார்க்க ஞாபகம் இல்லை, நான் போடியில் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அதை நார்மலாக வடைக்கு சட்னி சாம்பார் இது மட்டுமே சைடிஷாக சாப்பிட்டவங்களுக்கு இவங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக போடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்கள். முட்டைப்பயிர் முட்டைப்பயிர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கடை வந்து தேங்காய் பால் கடை. தேங்காய் பால் கடை வந்து இந்த ரொம்ப வருஷமாக இருக்குது, அந்த இருக்காங்க. அவங்கள்ட்ட தேங்காய் பால் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களோட எத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க, தேங்காய் பால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்க? பேர் ரத்னா. ஓகேக்கா, எத்தனை வருஷமாங்க அதை பண்ணிகிட்ருக்கீங்க? இது அவர் 30 வருஷமாக பண்ணார். அவர் இப்போ இறந்து 14 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி நான் போட்டுக்கிட்டிருக்கேன். தேங்காய் பால் எப்படி பண்ணுறது அதை பற்றி சொல்லியிருக்காங்க? அது பருத்தி பாலில் பண்ணுற, தேங்காய் பருத்தி பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை உடச்சி அப்படி பண்ணுறது நல்லாயிருக்கும். சுக்கு மிளகு ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணுறது வந்து இருமை சளி எல்லாத்துக்குமே நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த பருத்தி சாப்பிட்டாவே நல்லா தான் இருக்கும் உடம்பு. ஓகே, நம்மளும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு போடுங்க, ஒரு தேங்காய் பால் ஒன்று போடுங்க. இப்போ நம்ம கடைக்கு வர கஸ்டமர் இருக்கார், அவங்க சில கருத்தில் பகிர்ந்துருப்பாங்க, எனக்கு கேட்கலாம். அவங்க இப்போ இந்த இவங்க கடை வச்சு 15 வருஷம் ஆச்சு. சாயந்தர நேரம் வாக்கிங் வர மாதிரி வந்து டீயை குடிக்கிறது போல தான் அந்த தேங்காய் பால் சாப்பிட்ணும். உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, சளியை எடுக்கும், வாதம் எல்லாமே வெளியே நல்ல ஒரு டீயை காட்டிலையும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நேரங்கள்லாம் கிடையாது, நேர காலம். அதனால் இங்கே நான் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா அதான் அந்த ஆரோக்கியமான இது. 10 ரூபாய்க்கு ஆரோக்கியமான பானத்தை வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம். அந்த திருப்தியிலேயே இப்போ 15 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க, நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, நன்றி. நம்ம ட்ரை பண்ணி சொல்லிடலாம் எப்படின்னு. மழை சரியான மழை அடிச்சுட்டு இருக்கு, அதுக்கும் இந்த தேங்காய் பால் கரெக்டான காம்பினேஷன் இருக்கும் நினைக்கிறேன். தேங்காய் பால் வந்தாச்சு. நல்லாயிருக்கு. அதாவது அந்த தேங்காயோட வாசனை, அந்த பருத்தி, அந்த சுக்கு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து மிங்கிலாகி சாப்பிடும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ்னு ஃபீல் பண்ண முடியுது. ஈவினிங்க்கு பெர்ஃபெக்ட், அந்த மலைக்கும் அதுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பருத்தி பால் சாப்பிடும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா டீ ஸ்டாக்ஸ் முதல்ல அவர் அண்ணன் சொல்கிற மாதிரி இதே கண்டினியூ பண்ணலாம் போல், அருமையாக இருக்குது. சூப்பர், நல்லாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் சரவணன் அண்ட் பிகேந்த கேப்ரா பிரபா. பாய் கிட்டி 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 கிட்டி.